மூன்றாம் தேதி பேச்சாளர் அறிவிக்கப்படுவார். மாற்றத்தை ஏற்படுத்த சம்பந்தனே அதிக தீவிரம். தமதேசிய கூட்டமைப்பின் புதிய பேச்சாளர் கொரடா தொடர்பில் இறுதி அறிவித்தல் எதிர்வருகின்ற மூன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்றைய தினம் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் இறுதியான அறிவித்தலை சம்பந்தன் விடுப்பார் என நம்பகரமாக அறிய முடிகின்றது. புதிய பேச்சாளராக செல்வம் அடைக்கலநாதனை நியமிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கின்றார்கள். அது சம்பந்தனும் ஒருவர். எஞ்சிய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுமந்திரன் அணியைச் சேர்ந்த ஸ்ரீதரனை ஆதரிக்கின்றார்கள். எனினும் அதில் அம்பாறை தேசிய பட்டியல் MP கலையரசன் வாக்களிக்க முடியாது என பங்காளி கட்சிகள் வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கூட்டமைப்பின் 3 கட்சிகளின் வாக்குகளை கிடைத்த தேசிய பட்டியல் கட்சி தலைவருக்கே தெரியாமல் சதி நடவடிக்கையின் மூலம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நடந்த ரெலோ தலைமை குழு கூட்டத்தில் பேச்சாளர் பொறுப்பை ரெலோவுக்கு வழங்க சில தினங்களுக்கு முன்னரும் சம்பந்தன் வழங்க உறுதியளித்திருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். MS சுமந்திரனின் அண்மைய நடவடிக்கைகளில் சம்பந்தனும் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளார் என தமிழ் பக்கம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது. இதனால் பேச்சாளர் மாற்றம் அவசியம் என்பதில் கூட்டமைப்பில் அதிக அக்கறை சம்பந்தனே காண்பிக்கின்றார். 3 தேதி COVID-19 காரணமாக உறுப்பினர்களின் சமூகமின்மை போன்ற காரணங்களால் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடக்காமல் போனால் சம்பந்தனே அன்றைய தினம் புதிய நியமனங்கள் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அறிய முடிகின்றது. பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலை COVID-19 உக்ரேனியர்களால் பரவியது. புலனாய்வுத்துறை வெளிப்படுத்திய தகவல். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள COVID-19 இரண்டாவது அலை மெனுவாங்கொடை ஆடை தொழிற்சாலையில் எப்படி தோற்றம் பெற்றது என்பதை புலனாய்வு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து செய்தி இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் உருவான COVID-19 தொற்றின் மூலம் துருக்கியிலிருந்து இலங்கைக்கு வந்த உக்ரேனிய விமான குழுவினரால் பரவியது என்று கண்டறியப்பட்டுள்ளது. புலனாய்வு பிரிவின் இந்த தகவல் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டு அவர் அதனை பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியின்படி உக்ரேனிய விமான குழுவினர் செப்டம்பர் 11 இலங்கைக்கு வந்தனர். குழுவில் 11 பேர் இருந்தனர். அவர்கள் சீதுவா பகுதியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சுயதனிமைப்படுத்தப்பட்டனர். விமான குழுவினரை சுயதனிமைப்படுத்த தெரிவு செய்யப்பட்ட ஹோட்டல் தனது ஊழியர்களையும் ஹோட்டலிலே சுயதனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டாய விதிமுறைக்கு இணங்கி அந்த ஒப்பந்தத்தில் இணைந்தது. அதே நேரத்தில் விமான ஊழியர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த குழுவில் உள்ள உக்ரேனிய ஒருவருக்கு COVID-19 தொற்று இருப்பது செப்டம்பர் 13 உறுதி செய்யப்பட்டது. அவர் IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து சுகாதார பிரிவினர் ஏனையவர்களுக்கு தொடர்ந்தும் PCR பரிசோதனை மேற்கொண்டனர். அந்த ஹோட்டலில் 60 ஊழியர்கள் பணியாற்றினார்கள். இதில் சிலர் வீட்டிலிருந்து கடுமையாற்றியுள்ளார்கள். ஊழியர்களும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறையை மீறி ஒரு குழுவினரை ஹோட்டல் நிர்வாகம் வீட்டுக்கு செல்ல அனுமதி அளித்திருக்கிறது. அவர்கள் வீட்டிலிருந்து கடமைக்கு வந்துள்ளனர். இவ்வாறு தினமும் வீட்டுக்கு சென்று வந்தவர்களில் 5 பேர் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேர் செப்டம்பர் 11 முதல் 13 வரை ஹோட்டலில் பணிபுரிந்தனர். இதில் ஹோட்டல் பிரதான சமையல்காரர் மற்றும் சலவை அதிகாரி ஆகியோரும் குழுவில் உள்ளனர். இதேவேளை இலங்கையில் 1ம் மற்றும் 2ம் அலைகளில் வைரசின் தன்மையிலும் வேறுபாடு கண்டறியப்பட்டுள்ளது. சேதுபா ஹோட்டல் ஊழியருக்கும் ஆடை தொழிற்சாலையில் உள்ள சிலருக்கும் இடையிலான தொடர்பு வைரஸ் பரவ காரணமாக அமைந்திருக்கலாம். உக்ரேனியர்களால் COVID-19 தொற்றுக்கு உள்ளான ஹோட்டல் பணியாளர் ஒருவர் தினமும் சிலாபத்துக்கும் சேதுவைக்கும் இடையில் பொது போக்குவரத்தை பாவித்திருக்கின்றார். பிராண்டிக்ஸ் கொத்தனியின் முதல் நோயாளி செப்டம்பர் 21 அறிகுறிகளை வெளிக்காட்டினார். செப்டம்பர் 16 அந்த பெண் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அக்டோபர் 5 பிராண்டிக்ஸ் கொத்தனியின் முதல் தொற்று ஏற்பட்டது. வைரஸின் இரண்டாவது அலை முன்பை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மெனுவாங்கொடை கொத்தனி செப்டம்பர் 22 விசாகப்பட்டினத்திலிருந்து மத்தள விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்கு வந்த 48 பேர் கொண்ட பிராண்டிக்ஸ் குழுவினரால் உருவாக்கப்பட்டது என்று ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த குழு விசாகப்பட்டினத்தில் உள்ள பிராண்டிக்ஸ் தொழிற்சாலையில் பணிபுரிந்த இளைஞர்களாகும். வடக்கில் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக நடைமுறைப்படுத்த தீர்மானம்.
சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட தனிமைப்படுத்தல் மற்றும் தொற்று நோய் தடுப்பு தொடர்பான கட்டளை சட்டம் தொடர்பான வர்த்தமானியை வடக்கு மாகாணத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு மாகாண ஆளுநர் திருமதி பி எம் எஸ் சார்ஸ் பொலிசாருக்கு பணித்துள்ளார். அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் பொது இடங்களில் சமூக இடைவெளியை பேணாதவர்கள் முகக்கவசம் அணியாதோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட கூட்டம் மாகாண ஆளுநர் திருமதி சார்ஸ் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. நாட்டில் கோவிட்-19 தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வடமாகாணத்தில் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக இந்த கூட்டம் இடம்பெற்றது. 5 மாவட்ட அரசாங்க அதிபர்கள், பாதுகாப்பு படைகளின் தளபதிகள், மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மற்றும் மாகாண கூட்டம் நடந்தது. வடக்கு மாகாணத்தில் நெடுங்கெணியில் ஏற்பட்ட தொற்று நிலை காரணமாக அவர்களுடன் தொடர்புடையோரை தனிமைப்படுத்த போதுமான இடவசதி இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் வடக்கில் 2 சம்பவங்களால் கோவிட்-19 பரவல் அச்சநிலை காணப்படுவதாக அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று தொடர்பில் தேடப்பட்டவர் மன்னாரில் வந்து நடமாடியமை மற்றும் தென்னிலங்கையில் தனிமைப்படுத்தல் இடங்களில் வருகை தந்து தம்மை வெளிப்படுத்தாமல் இருப்போரால் அச்சுறுத்தல் உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கோவிட்-19 வைரஸ் தொற்று நிலை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் வடக்கு மாகாணத்தில் கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட தனிமைப்படுத்தல் மற்றும் தொற்று நோய் தடுப்பு தொடர்பான கட்டளை சட்டம் தொடர்பான வர்த்தமானியை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு ஆளுநர் போலீசாருக்கு பணித்துள்ளார். அவசரமாக கூடிய வடமாகாண கோவிட்-19 தடுப்பு செயலணியில் பேசப்பட்டது என்ன? ஊடகங்களுக்கு பதிலளிக்க மறுத்து வெளியேறிய ஆளுநர். வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் மாகாண கோவிட்-19 தடுப்பு செயலணியின் உயர்மட்ட கலந்துரையாடல் இன்று நடைபெற்ற நிலையில் கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க மறுத்து ஆளுநர் தனது செயலகத்திலிருந்து வெளியேறியுள்ளார். மாகாணத்தில் கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் திருமதி சார்ஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள், மாவட்ட செயலாளர்கள், மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் சுகாதார அதிகாரிகள் பங்கு பற்றினர். இன்று காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகங்கள் கேட்டிருந்த போது ஆளுநர் கருத்து எதனையும் தெரிவிக்க மறுத்து தனது செயலகத்திலிருந்து வெளியேறியுள்ளார். யாழ் மாநகரில் உள்ள மீன் சந்தை வியாபாரிகளுக்கு இன்றும் நாளையும் PCR பரிசோதனை. மரக்கறி சந்தை வியாபாரிகளுக்கு அடுத்த கட்டம். யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைப் பகுதிக்குள் உள்ள அனைத்து மீன் சந்தைகளிலும் விற்பனையில் ஈடுபடுகின்ற வியாபாரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளனர். பேலிங்குடு மீன் சந்தையைத் தொடர்ந்து திருகோணமலை மீன் சந்தையில் விற்பனையில் ஈடுபட்ட வியாபாரிகள் சிலரில் கோவிட்-19 தொற்று இனம் காணப்பட்டதாலும் நுகர்வோர் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்வதனை தடுக்கும் நோக்கிலுமே இன்றும் நாளையும் பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது. குருநகர், பாசையூர், சின்னக்கடை, நாவாந்துறை, கல்வியாங்காடு உள்ளிட்ட அங்காடிகளிலிருந்து குறிப்பிடப்பட்ட அளவு எண்ணிக்கையானோருக்கு முதற்கட்டமாக 2 நாட்களுக்கு இந்த பரிசோதனை இடம்பெறவுள்ளது. எவ்வாறு மேற்கொள்கின்ற பரிசோதனைகளில் எவருக்கும் தொற்று இல்லை என கண்டறியப்பட்டால் தொடர்ந்தும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சந்தைகள் இயங்கும். இவ்வாறான பரிசோதனைகள் அடுத்த கட்டமாக மரக்கறி சந்தைகள் மீது தொடர்வது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகிறது. 3 முகாம்களின் அதிரடிப்படையினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிறப்பு அதிரடிப்படையினர் மத்தியில் கோவிட்-19 தொற்று பரவலை அடுத்து 3 முகாம்களின் அதிரடிப்படையினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனை சிறப்பு அதிரடிப்படையினரின் பொறுப்பதிகாரி வருண ஜெயசுந்தர தெரிவித்திருக்கின்றார். சிறப்பு அதிரடிப்படையினரின் முக்கியஸ்தர்கள் பாதுகாப்பு பிரிவின் மத்தியிலேயே இந்த தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனை கழனி, ராஜகிரியா மற்றும் கழுகோவிலா ஆகிய சிறப்பு அதிரடிப்படை முகாம்களே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த முகாம்களே குறைந்தது 10 பேர் வரையில் கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் பேலிங்குட மீன் சந்தைக்கு மீன் கொள்வனவுக்காக சென்ற நிலையிலேயே கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளானதாக சந்தேகிக்கப்படுகின்றது.
இனிமேல் தனிமைப்படுத்தல் மையங்கள் இல்லை, வீடுகளில் தனிமைப்படுத்தல் மையங்கள். கோவிட்-19 நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களை இன்று முதல் வீடுகளில் தனிமைப்படுத்துவதென அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட கோவிட்-19 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களின் நெருங்கிய தொடர்பாளர்கள் இனிமேல் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட உள்ளார்கள். இதுவரை தொற்றாளர்களின் நெருங்கிய தொடர்பாளர்கள் தனிமைப்படுத்தல் மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் கோவிட்-19 தொற்று அதிகரித்து செல்வதைத் தொடர்ந்து அரசு இந்த புதிய முடிவை எடுத்துள்ளது.